ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் பேரடைஸ். என்னடா ஃபிஷ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்த மீனை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அங்கே இந்த இடத்துல வந்து மீன் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு மீன் ஃப்ரை வந்து ஜஸ்ட் 60 ரூபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. என்ன ஸ்பாட் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சேலம் குடுவம்பட்டிக்கு போகிற வழியில் தான் இருக்குது. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸ்பாட் என்னடா இப்படி இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இங்கே தான் இப்போ நம்ம வந்து வீடியோ பண்ண போகிறோம். எதை பற்றி அப்படிங்கிறதும் வந்துட்டு நாங்கள் போக போக பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொலபொலன்னு ரொம்ப நாளாக தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. இப்போ தண்ணியே காணும். அந்த தண்ணியில் என்னென்னலாம் இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்துருக்க இடத்துக்கு வந்து குடும்பத்துக்கு பேக் சைடில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நேச்சுரல் செட்டிங் வந்து வைல்டு செட்டிங் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். இந்த இடம் தான் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது, இங்கே வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த டேங்க் வந்து செட் பண்ண போகிறாரு நம்ம தலைவர். எல்லோரும் பார்க்க போகிறீங்க. டிசைன் டிசைனாக கல்லாக பொறுக்கலாம். இப்போ நம்ம இப்படி ஷேப்பா இது பாருங்க, சூப்பராக இருக்குது. தூயமான தண்ணி. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். தூய தண்ணியா இருக்கு. தூய்மையான தூயமான இல்ல, இது நல்ல ஷேப்ல இருக்கு பாருங்க. எங்க தூய்மையான சொல்லுங்க. தூய்மையான தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர். சின்ன கல்லாம் கொஞ்சம் இருங்கண்ணே, அடுத்து சின்ன கல் பொறுக்கலாம். இங்கே நடுவில் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்கேப்பிங் பண்ணோன்னா கல் மட்டும்தான் தேவைன்னு கிடையாது, மணலும் கொஞ்சம் தேவை. ஸோ மணலும் இங்கேயே இருக்குது, கொஞ்சம் பெரிய பெரிய ஜல்லி மாதிரியான மணல் இருக்குது. அதையும் இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மணல் ஜலிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற வெங்காயக்கூடிய ஆட்டையை போட்டு எடுத்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி ஸ்கேப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டர்ட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாட்டர்லாம் வந்து ப்யூராக இருக்கனால கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு ஸ்கேப்பிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வயலில் அங்கே இருக்கிறதே எடுத்து அப்படியே வச்சு செட்டிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. கல் வந்து நம்ம டிசைன் டிசைனாக தேடி தேடி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வச்சு ஸ்கேப் பண்ணும்போது ரொம்பவே அழகு. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போயிட்டுருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறதுக்கு வருவாங்க. பட் இப்போ தண்ணி கம்மியாக இருக்குன்றனால நம்ம ஜாலியாக இந்த இடத்துல உட்கார முடியுது, இல்லைன்னா அங்கே போகக்கூட முடியாது. மணல் கிடச்சிருச்சு, கல் கிடச்சிருச்சு, எதுவும் ஒன்று குறையுது அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரிஃப்ட் வுட் ஒன்று கிடச்சிது, அதையும் எடுத்து உள்ளே வச்சிட்டேன். வாவ், பியூட்டிஃபுல். வாவ், தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு ஒரு லோச் ஒன்று மாட்டியிருக்கு, லெப்போர்ட் லோச் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம டேங்கில் விட்டுறலாம். இது
சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைல்டு ஜீப்ரா, செம்மையாக இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கும். இது ரிலீஸ் பண்ணு. எங்கே போச்சு அந்த விஷ்க்கு? இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் டேனியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் பார்த்தா ப்ளூ கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. சூப்பர். ஒரு மீன் ஓடி போச்சு, ஓடி போச்சுடா. நிறைய ஆமாண்டா, போற இவ்வளவு பெருசு இருக்கு போறாடி. ஒண்ணு கூட இல்லடா. வேற ஏதோ அசையுது. ஏன்டா பயன்படுத்தி உள்ளேருந்து அனக்கொண்டா வந்துட்டு போறா? அப்படி இவ்வளோ பெரிய மீன்றா? இதே ஆட்டி விட்றாரு அவன் போற. அவ்வளோ பெருசுக்குற கீழே படுத்துட்டு போற. அத்தனை புடினே, அதெல்லாம் போயிட்டு போனேன். கமான் கமான் புடிங்க. பிடிக்க பிடிச்சா ஏண்டாரு, நல்லா இருக்குடா பார்க்கறதுக்கு. தாங்க போற காய்ச்சிங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இல்லை. என்ன சைஸ் மீன்றா? அதெல்லாம் ஒரு மாதிரியான தண்ணி தான் அது. சரிமொத்த கடைசியில் இங்கே ரெண்டு மீன் தான் மாட்டுக்கும் காட்ட போகிறாரு. என்ன ஒன்று இருக்குது? என்னவா இருக்கும் பாம்பா? எது இருக்க போகுது? மீன் விசேஷமாக இருக்குது. மாட்டே மாட்டுக்குது. அதுவும் வீதியில் எடுத்துட்டாச்சு. அப்படியே வச்சா அது எங்க நிக்கும்? நல்லா அடியில் ஓடுது. நெட்டு கலருக்கே எல்லாம் ஓடுது. பரத்தி விடுறேன் இந்த பக்கம் லத்தியம். அங்கே நெட்டு வைங்க. அங்கே ஆழமா தானே நெட்டு வைங்க. கலர் மீன் வேறு சொல்லுங்க. இது பிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ட்ராப் இல்லை? இது தட்டு வச்சு பிடிப்பானுங்க. அந்த மீன்லேயே இப்போ குடிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த பாம்பு கருப்பாக ஒன்று பெருசாக போகுது. பாம்பானேன்னு தெரில. ஏண்டா டே பாம்பா? அதெல்லாம் மட்டும் உனக்கு எப்படி கண்ணு தெரியும்? பெருசாக இருக்குது இல்லை? ஏ நண்டு, நண்டு குட்டி. இது நம்ம உள்ளே விட்டுருங்க. ஏ கல் சந்தில் போய் இப்போ ஒளிஞ்சிக்கிச்சா. ஃபுல்லாக மீன் இருக்குது, ஆனால் பிடிக்க முடியல. இது போகிற ஃபாஸ்ட் வந்து அப்படி இருக்குது. இதோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் வந்து பிடிக்க முடியல. அதனால் ஒரு ட்ராப் வச்சுருக்கேன். இதுதான் அந்த ட்ராப்பு. மைதா மாவு உள்ளே கொஞ்சோண்டு கொட்டி விட்டு கல் வச்சுருக்கேன். இது உள்ளே வந்து சாப்பிட்டுச்சுன்னா அதுக்குள்ளே எடுப்பேனான்னு தெரில, பார்க்கலாம். இந்த மீன் உள்ளே போய் சாப்பிடுன்னு பார்த்தா எல்லாம் அடியிலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்குது. சரியான மீனுங்க. அரே யார், இந்த மீன்களுக்கு வந்து இந்த மைதா மாவோ கோதுமாவோ என்னமோ எடுத்து வந்தேன். அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டு போயிடுது. ஆனால் நெட்டு கொண்டு போனோம் அப்படின்னா சார் சிட்டாக பறந்துடுறாரு. ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு ஃபிஷ் கிடச்சிருக்கு. வைல்டு ஜிப்ரா மாதிரி ஒன்று, இன்னொன்று ஏதோ ஜம்ப் பண்ணுது. இது போட்டால் டேங்கில் நிற்குமான்னு தெரில. சிச்சோ, போட்டு பார்க்கலாமா? ஏதோ சத்தெல்லாம் வருது பின்னாடி. சிச்சோ, மாடு வீடு வந்துருச்சுன்னா எங்கே ஓட போகிறேன்னு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிராப் விட்டாச்சு, ரெண்டு லோச் விட்டாச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வைல்டு ஜீப்ரா. அண்ட் அது என்ன வெரைட்டின்னு தெரில, ஒரு லைன் போட்ட மாதிரி ஒன்று இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. அது ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் வேறு என்ன ஃபிஷ் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அது இந்த மாட்டதே பாவமாக இருந்துச்சு. எப்படி எங்கடா இப்படி இருந்து சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓடி ஜம்ப் பண்ணதுண்ணே. நீ டக்குன்னு எடுக்காம பொறுமையா. புரியுதா? புரியுதா? தண்ணி ஃபோர்ஸ் தடுக்குது. நீங்க கொட்டுங்க, இங்கதான் நிறைய இருக்குதா என்ன குளிக்கு.
ஊக்குத்தளி சாரே வேகமாக எடுங்க சாரே. என்ன சார் துளுன்னு பிடிச்சி எடுக்கிறீங்க? ஆ பேசுறீங்க பிடிக்கிறத போகலாம். என்ன வேகமாக பிடிச்சிருக்கோம் ஏமாந்து போய் மாட்டிக்கிறேன். அது கப்புன்னு அடுத்து அழுத்துற அப்படி இருக்க வேணாம், அதுக்கு அது ஆப்போசிட் திசையில் போட்டு தூக்க வேணாம். உங்கள் ஸ்பீடுக்கு இதை கூட இன்றைக்கி இல்லாமல் நீங்கள் பிடிக்க நானாவது வந்து இதே பிடிச்சி கொடுத்துட்டு இருக்கேன். ஏங்க பார்க்குறீங்களா இப்போ ஆத்துட்டு தானே கிடையாது வந்ததுலேருந்து அங்கே எதுவும் பிடிக்க முடியல சோலோவாக. ஒரே பக்கம் போட்டு ஒரு தரையில் வச்சுட்டு இந்த மாதிரி இடம் தான் பிடிச்சிருப்பேன். இந்த மாதிரி தான் மாட்டது நான் என்ன பண்ணுறது? பாவமாக மாட்டிக்குது போல. அழகாக ரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கல் சந்து இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த குறவ மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து உள்ளே இருக்கும். இது வந்து ஸ்னேக் ஹெட் மாதிரியான வெரைட்டிஸ் தான். இது வந்து குறவ மீன் சொல்லுவாங்க. கலர் சூப்பராக இருக்கும் பட் அது ஒன்று கூட என்னால் பிடிக்க முடியல. கரெக்டாக தான் இந்த கல் கேப்பில் உள்ளே இருக்குது. வால் மட்டும் தெரியுது லைட்டாக. பட் ஒரு குரூப்பே இங்கே தான் சுற்றிட்டுருக்குது. ஆனால் எங்கே பூந்து ஓடுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் டேங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒரு வயலில் வச்சு இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டப் பண்ணுன்ட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு 1 lakh சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ காய்ஸ் சடா இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. வெயில் அடிக்கும் போது சூப்பராக இருக்கு. காய்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து எல்லா பீசஸும் உள்ளே வந்து விட்டாச்சு. நம்ம கிடைச்ச வரைக்கும் எல்லாமே உள்ளே போட்டாச்சு. பேங்கோட அவுட் புட் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஃப்ரைடே சேலம். இயற்கையை நாசம் பண்ணக்கூடாது, அதனால் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே அங்கேயே போட்டுட்டு ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துலேயே போட்டு மணல்லாம் அங்கேயே கூட்டிகிட்டு டேங்கை தூக்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டாடா பாய் பாய்.